தலைவர் அவர்கள் சொன்னார்கள், நம்மை அழைத்து பேசாமல் நாம் போய் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னார்கள். நான் போகாத காரணத்தினால், நாம் போய் கதவை தட்டாத காரணத்தினால் அந்த மாலையே உத்தரவு வந்து இவ்வளவு பெரிய போராட்டம் செய்கிறார்கள், இத்தனை ஆயிரம் பேர் கலந்து கொள்கிறார்கள், இவ்வளவு நேரம் பேசுகிறார்கள், எனக்கு செய்து தர வேண்டும் என்று மக்களிடத்திலே புகார் சொல்கிறார்கள், நிர்வாகத்தின் முன்னால் பேசுகிறார்கள், என்னிடத்தில் வந்து கேட்கவில்லையே என்று எண்ணெய் காரணத்தினால் தான் அன்றைய தினம் அந்த உத்தரவு. இதை நீங்க சாதாரணமா பார்க்க முடியாது. தம்பி பேசும்போது சொன்னார், ஒப்பந்தத்திலே கையெழுத்து போடாமல் வெளிவந்த போது சோர்ந்து போயோ, இறுக்கமான முகத்தோடோ, தலை குனிந்தோ, வெட்கியோ வரவில்லை, தலை நிமிர்ந்து வந்தார்கள் எங்கள் தலைவர்கள் என்று சொல்கிறார்களே, இதுதான் தொழிற்சங்க செயல்பாடு. நம்ம ஏதோ பெரிய புதையல் எடுக்க போய் அந்த புதையல் நமக்கு கிடைக்கல நினைச்சு, அந்த புதையில யாரோ தூக்கிட்டு போட்டான், பாதி புதையல் தானே நமக்கு கிடைச்சுன்னு சோர்ந்து போய் வரல. நம்ம புதையல் தோண்ட போகவே இல்லை, யாரையும் புதைத்து விடக்கூடாது என்பதற்காக நாம் சென்றோம். பத்து பேரை மேல விட்டுட்டு நாலு பேரை குழிக்குள்ள விட்டா நம்ம ஒத்துக்க முடியுமா? இந்த சமுதாயம் மன்னிக்குமா? இந்த நாடு மன்னிக்குமா? இந்த மக்கள் மன்னிப்பார்களா? அதுதான் நம்ம முடிவெடுக்கும். நம்ம சோர்ந்து போயெல்லாம் வரல, அதுக்காக சொல்லக்கூடாது. ரொம்ப தனாவட்டா வந்தாங்க ஐயா, எங்களை என்னையா பண்ண முடியும்னு நினைச்சாங்க, கேட்கக்கூடாது. உண்மைதான், எங்களை என்ன செய்து விட முடியும் கையெழுத்து போடுறதுன்னா, நாங்கள் கேட்பதை கொடுக்கின்றவரை இதே நிலையைத்தான் உங்களிடத்தில் நாங்கள் கடைபிடிப்போம் என்பதை சொல்வதுதான் அந்த இதில் அவன் கையெழுத்து போடாமல் வந்தது. நிறைய பேர் கேட்டாங்க, 90% வந்துருச்சு, 10% தானே ஏன் இதுக்கு போய் ஏன் கையெழுத்து போடாமல் இருக்கிறாங்க, ஏன் 10 மாதிரி போராடுறாங்க? ஆழாக்கு அரிசியை போட்டு சமைக்கின்ற பொழுது அடிப்பானை வந்தால் போதும், மேல்பானையில் வேகவில்லை என்று சொன்னால், வேகாத பருக்கையை உண்டு நான் வயிறு நீங்கி சாவதற்கு தயாராக இல்லை என்று சொன்னதுதான். யாராச்சும் வேகாத சோறு சாப்பிட முடியுமா? இப்ப கூட சாம்பார் சோறு வந்துட்டு கேண்டீன்கார கூப்பிட்டு விட்டாங்க, என்னையா சரியில்லைன்னு சொல்றாங்களே, வந்து சாப்பிட்டுப்பாரு. நம்மகிட்ட தயவு தர்சனே இல்லை, சாப்பாடு ஆர்டர் பண்ணியாச்சு. நீங்க நெடுந்தூரம் பயணிச்சு வந்திருக்கிறீங்க, பசியோட இருந்திருக்கிறீங்க, அம்மா எல்லாம் திறந்து பார்த்து சாப்பாடு நல்லா இல்லைன்றாங்க, நீ கூப்பிடு கேண்டீன்காரன்ட்டு காசு கொடுத்துருக்கு, சாப்பாடு வாங்கிது, கெட்டு போயிருந்தா என்ன பண்ண முடியும்? அவர் வந்து சாப்பிட்டு பார்த்து, அண்ணன் நல்லா தான் இருக்கு, கோச்சுக்காதீங்க, உடனடியாக கொடுங்க, ஒரு அரை மணி நேரம் முன்னாடி கொடுங்க, இதுதான் சொல்லிட்டு போறேன். யாராக இருந்தாலும் நேர்மையாக நின்று கேள்வி கேட்பதற்கு, அது பலனை பெறுவதற்கு, நியாயத்திற்காக போராடுவதற்கு ஒரு நாளும் நாம் தயங்கியவர்கள் இல்லை என்பதுதான் நம்மளுடைய துவக்கமே. இப்ப 3600 சும்மா வரல. நம்ம பழனி அப்பப்ப சொல்லுவாரு, எல்லாருமே